இல்லை, ஞானத்துக்கு எந்த முயற்சி தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த முயற்சியே ஒரு முயற்சியாக ஞாபகம் வச்சுருந்தால் தான் அந்த முயற்சி தெரிகிற மாதிரி தெரியுது. இப்போது அது அகமோ புறமோ அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ரூல்ஸில் இருந்தால் மட்டும்தான் அப்போ தான் எனக்கு அந்த ஞாபகமே இருக்கும், இல்லை அந்த ப்ரெசன்ஸ் தெரியும். இல்லை, இப்போ எனக்குமே நானுமே என்னை பொறுத்தளவு நான் முயற்சி தான் பண்ணியிருந்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் முயற்சி தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி தேவைப்படுது, அவ்வளோதான். மொத்தத்தில் நீங்கள் விளங்கிக்கிடணும். உங்களுக்கு முயற்சியினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் எதையோ அடையிறதுக்கு தானே, எதுவுமே அடையாமல் இருக்கிறதா தான் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல. முயற்சியினுடைய நோக்கமே முயற்சி பண்ணி எதையோ அடையிறதுங்கிறது தான். ஆனால் அந்த ஒரு லாஜிக் இங்கே வேலை செய்யாதவங்க. இங்கே என்னென்னு சொன்னிச்சுன்னா, நீங்கள் முயற்சி பண்ணினா தான் உங்களுக்கு அந்த அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இங்கே வர்றவங்களெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பண்ணாத முயற்சி இருக்காது, எல்லா முயற்சிகளும் பண்ணி தான் இருந்திருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் வர முடியும். அப்போ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த ஏற்கனவே பேசிக்கலாம் ஒரு சில முயற்சிகள்லாம் உங்களுடைய பின்னணியில் இருக்குது, அதில் தப்பு இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முயற்சியெல்லாம் தவறுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். முயற்சி தவறுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, நீங்கள் அடையிறதுக்கு அங்கே ஒன்று எதையுமே வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகே, அப்போ முயற்சின்றது இருக்கணும், ஆனால் முயற்சி இல்லாமல் முயற்சி பண்ணணும். இப்போ முயற்சிகள் வந்து நீங்கள் புறத்துக்கு, நம்ம புற விலைகள்லாம் இருக்குது, அந்த விலைகள் அது நம்ம நாளைக்கு பேசுவோம் அதை பற்றி. ஓகே, புற விலைகளுக்கெல்லாம் நீங்கள் 1000 விலைகள் வச்சுருப்பீங்க, 1000 விலைகளுக்கும் முயற்சி பண்ண தான் செய்யுங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது தானே நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும், ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை வந்து அங்கே தான் நீங்கள் வந்து அடைகிறதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நன்றி.